ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பூர்ணிமா கார்த்திக் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம கேட்க போகிறது உதிர்ந்த மேகங்களோட மூன்றாவது அத்தியாயம். ஏற்கனவே ரெண்டு அத்தியாயம் கேட்டோம், இன்றைக்கி மூணாவது அத்தியாயம். அந்த பத்து பேரும் பூனாவிலேருந்து கர்நாடகாவில் உள்ள விஜயபுராவுக்கு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. போயிட்டுருக்கும்போது நம்ம பவுலின் மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றத இந்த அத்தியாயத்தில் கேட்கலாம். வெங்கடேஷை அந்த மருந்து கடையிலே விட்டுட்டு ராஜா மட்டும் அவங்கள எல்லாரையும் அழைச்சிட்டு வர போகிறான். அந்த மருந்து கடையோட சேர்த்து ஒட்டினா மாதிரி மருந்து கடையோட முதலாளியோட வீடும் இருக்குது. அண்ணே இங்கே வாங்க, இப்படி உட்காருங்க அப்படின்னு மருந்து கடைக்கு பக்கவாட்டில் இருந்த ஆஃபீஸ் அறை போல் ஒரு அறையை திறந்து விடுறான் ரஞ்சித். அந்த அறை நல்ல விசாலமான அறையாக இருந்துச்சு. மூலையில் நிறைய அட்டைப்பெட்டியில் மருந்துகள் ஒன்றன் மேல் ஒன்று அடுக்கப்பட்டிருந்தது. எதுக்கு தம்பி இங்கே இருக்க சொல்கிறீங்க, நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறான் நம்ம வெங்கடேஷ். எல்லாரும் வந்துட்டோம் அண்ணன், அப்புறம் பேசிக்கலாம், இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமில் ஃபேனை போட்டு விட்டுட்டு உள்ளே போகிறான் ரஞ்சித். அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் ராஜா எல்லாரையும் அழைச்சிட்டு வரான். பவுலினை கை தாங்களா சிந்தூரியும் பர்வீனும் அழைச்சிட்டு வராங்க. வாங்க வாங்க, அந்த அக்காவை இப்படி ஃபேன் கீழே படுக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பவுலினோட கால் பகுதியில் ரெண்டு மூணு தலையணியை வச்சு தலையை விட கால்களை நல்லா உயர்த்தி வைக்கிறான் ரஞ்சித். அக்கா இந்தாங்க இதை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்ளரில் எலக்ட்ரால் கரைசலை கொஞ்சம் கொஞ்சமாக பவுலினுக்கு கொடுக்குறான். அதுக்கப்புறம் ஒரு மாத்திரையும் கொடுத்து தூங்க வைக்கிறான். தம்பி பவுலின் அம்மாக்கு என்னாச்சு, இவங்களுக்கும் கொரோனா வந்துச்சா அப்படின்னு பயத்தோட கேட்குறாரு ஏழுமலை. சேச்சே இல்லைங்க சார், வெயிலில் ரொம்ப தூரம் நடந்து வந்ததுனால டீஹைட்ரேஷன், அதாவது நீர் சத்து குறைபாடு, அதான் உடம்பு இப்படி கொதிக்குது அப்படின்னு சொல்கிறான் ரஞ்சித். ஓ அவ்வளவுதானா, நாங்கள் கூட ரொம்ப பயந்துட்டோம் தம்பி அப்படிங்கிறாரு இஸ்மாயில். அவ்வளவுதானான்னு சொல்லாதீங்க, நீர் சத்து குறைபாட்டை கவனிக்காமல் விட்டால் உயிருக்கே ஆபத்தில் போய் முடியும். இவங்களுக்கு ஒரு நாலஞ்சு மணி நேரம் ஓய்வு தேவை, அதனால் எல்லாரையும் அது வரைக்கும் இங்கேயே இருக்க சொல்லி எங்கள் முதலாளி சொல்லியிருக்காரு அப்படின்னு ரஞ்சித் இவங்க கூடலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போதே கடையோட முதலாளி அன்வர் வராரு. உங்களையெல்லாம் வீட்டுக்குள்ளே விடாமல் ஆஃபீஸ் ரூமில் வச்சுருக்கேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. வீட்டில் என் கடைசி பொண்ணு நிற மாசமாக இருக்கா, அதுவும் இல்லாமல் மூத்த பொண்ணுக்கு 30 நாள் முன்னாடி தான் குழந்த பிறந்துச்சு. வயசான அம்மா அப்பா வேற இருக்காங்க, அவங்களால இந்த பெருந்தொற்றையெல்லாம் தாங்க முடியாது, அதனால தான் உங்களை இங்கே இருக்க வைக்க வேண்டியதாக போச்சு. மற்றபடி உங்களோட எல்லா தேவையையும் ரஞ்சித் கவனிச்சுப்பான் அப்படின்னு வேகமாக சொல்லிட்டு எல்லாருக்கும் பொதுவாக ஒரு வணக்கம் வச்சுட்டு உள்ளே போயிடுறாரு அன்வர். ரஞ்சித் தம்பி உங்கள் முதலாளி ரொம்ப நல்லவர்ப்பா, நீ கொடுத்து வச்சவன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க பர்வீன். ஆமாங்க அக்கா, அப்பா அம்மா இல்லாத என்னை படிக்க வச்சு வேலையும் கொடுத்துருக்காரே. சரி அதை விடுங்க, நீங்கள் பிள்ளைங்களை அப்படியே வீட்டு தோட்டத்தில் விளையாட சொல்லிவிட்டு என் கூட கடைக்கு கொஞ்சம் வாங்க. அண்ணன் நீங்களும் வாங்க அப்படின்னு ராஜாவையும் பர்வீனையும் அழைச்சிக்கிட்டு கடைக்குள்ளே போகிறான் ரஞ்சித். அக்கா இந்தாங்க இந்த ரெண்டு பாயை பிடிங்க, மணி மதியம் ஒன்றாக போகுது, நீங்களும் அண்ணனும் இதில் உட்காந்து தொழுக பண்ணுங்க. ராஜா அண்ணன் இதில் உங்கள் பயணத்துக்கு தேவையான எல்லாம் இருக்குது, எடுத்துகிட்டு ஆஃபீஸ் ரூமுக்கு போங்க, நானும் பின்னாடியே வரேன் அப்படின்னு ராஜாவோட கையில் ஒரு பெரிய அட்டைப்பெட்டியை கொடுக்குறான் ரஞ்சித். ஆஃபீஸ் அறையோட ஒரு மூலையில் கணவனும் மனைவியும் தொழுகை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள தொந்தரவு செய்ய விரும்பாமல் பவுலினை மட்டும் அங்கேயே விட்டுட்டு மற்றவங்கெல்லாம் வெளியில் தோட்டத்துக்கு போயிடுறாங்க. சிந்தூரி ஏற்கனவே சிறுவர்கள் கூட ஐக்கியமாகிட ரஞ்சித் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கான் மற்றவங்க கூட. இங்கே பாருங்கள், உங்கள் பயணத்துக்கு தேவையான எல்லா மருந்தும் இதில் இருக்குது, ஒன்று ஒன்றா சொல்கிறேன், அந்த மருந்து எதுக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறான் ரஞ்சித். ஏன் தம்பி இம்புட்டு மருந்தா, எதுக்கு ஊருக்கே கொடுத்து அனுப்புறீங்களா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு ஏழுமலை. இல்லைங்க சார், உங்கள் 9 பேருக்கு தான் இந்த மருந்து, இதோ இங்கே இருக்கு பாருங்கள், இது பேர் எலக்ட்ரால், அதாவது தண்ணீர் கரைசல், தினமும் ஆளுக்கு ஒரு பாக்கெட் 1 லிட்டர் தண்ணியில் கலந்து குடிக்கணும். நீர் சத்தோடு சேர்த்து தாது உப்பும் நமக்கு தேவை, அப்போ தான் உங்களால் பத்திரமாக நடந்து ஊருக்கு போய் சேர முடியும் அப்படின்னு சொல்கிறான் ரஞ்சித். சரி ரஞ்சித், இந்த ஆயின்மெண்ட் எதுக்கு அப்படின்னு கேட்குறான் வெங்கடேஷ். இது உங்கள் காலில் வரப்போகிற புண்ணுக்கு, ரொம்ப தூரம் நடந்தால் உள்ளங்காலில் கொப்பளம் வரும், அதுக்கு தான் இது அப்படின்னு ஒவ்வொன்றா எடுத்து ஒவ்வொரு மருந்துகளை பற்றி சொல்கிறான். அப்புறம் இது லேடிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு உரையிட்ட 2 சானிட்டரி நாப்கின்ஸ் பொட்டலத்தையும் கொடுக்குறான். மேலும் சில முதலுதவி கழும்புகள், பஞ்சு,
பிளாஸ்திரி மாத்திரை எல்லாத்தையும் கொடுக்குறான். எப்படிப்பா எல்லாத்தையும் கரெக்டாக யோசிச்சு கொடுத்துருக்க அப்படின்னு கேட்குறான் ராஜா. நான் பிஃபார்ம் படிக்கிறேன்னா பார்ட் டைமாக இங்கே வேலை பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் ஊருக்கு போகிறது எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் உயிரோட பத்திரமா போகிறது அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்கிறான் ரஞ்சித். ரஞ்சித் எல்லாரையும் அழைச்சிட்டு போய் சாப்பிடுப்பா, நீ வர வரைக்கும் நான் கடையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அங்கே வந்த அன்வர் சொல்லிட்டு அவன் கையில் ஒரு பெரிய தூக்கு சட்டியை தராரு. உள்ளே சுட சுட பட்டாணி புலாவ் இருந்தது. அண்ணன் வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு பேப்பர் தட்டுகளோட எல்லாரையும் வந்து ரஞ்சித் கூப்பிட்றான். எல்லாரும் உட்காந்து சாப்பிட சிந்துரி மட்டும் பருவினக்காவோட சாயந்தரம் தான் சாப்பிடுவேன்னு பிடிவாதமாக தோட்டத்திலே இருந்துடுறான். எல்லாரும் சாப்பாட்டை பிடிப்பிடிச்சிட்டு அங்கேயே ஓய்வெடுக்கிறாங்க. பவுலினும் கொஞ்சம் தெளிஞ்சிருக்காங்க, அவங்களோட ஜுரமும் விட்டுருச்சு. நீங்கள் எல்லாரும் வெயிலில் நடக்கிறத விட நைட்டு நடந்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வராது அப்படின்னு ரொம்ப புத்திசாலித்தனமான யோசனையை சொல்கிறாரு அன்வர். ஐயா இந்த மருந்து மாத்திரைக்கெல்லாம் எவ்வளோ ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு கடையோட முதலாளிக்கிட்ட கேட்குறான் ராஜா. இல்லைப்பா ஏதோ என்னால் முடிஞ்சுது, இது நான் உங்களோட நீண்ட பயணத்துக்கு தர பரிசு, நீங்கள் பத்திரமாக ஊர் போய் சேர்ந்துட்டீங்கன்னு சொல்கிறது தான் எனக்கான விலை அப்படின்னு சொல்கிறாரு அன்வர். அப்போ இந்தாங்க இதை வச்சுக்கோங்க அப்படின்னு அவரோட தோட்டத்தில் பூத்திருந்த பூக்களை வச்சு தன்னோட கைவண்ணத்தை காண்பித்து அழகான பூங்கொத்தை தயார் செஞ்சு தரா சிந்தூரி. அதை மகிழ்ச்சியோடு வாங்கிக்கிறாரு அன்வர். வாங்கிக்கிட்டு அவர் தலையிலையும் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. இந்தாங்க அப்படின்னு தன்னோட பையில் இருந்த ரெண்டு மூணு லெதர் பர்ஸு பெல்ட்டு எல்லாத்தையும் எடுத்து தரான் வெங்கடேஷ். வெங்கடேஷும் ராஜாவும் மாட்டுங்கலூரில் பிரபல லெதர் கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. அதனால் அவங்கக்கிட்ட எப்போவுமே சில பல பர்ஸு பெல்ட்டு இப்படி யாருக்காவது பரிசு தரத்துக்காக வச்சுருப்பாங்க. இவங்க தந்தை எல்லாத்தையுமே மகிழ்ச்சியோடு வாங்கிக்கிறாரு அன்வர். ஐயா எங்ககிட்ட தரத்துக்கு எதுவுமே இல்லைங்க, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு கை கூப்பிட்றாரு இஸ்மாயில். சேச்சே பொருளுக்கு பொருள் தான் கொடுக்கணுமா என்ன, உங்ககிட்ட இருக்கிற அன்பு இல்லைனா உங்களோட பிரார்த்தனையில் எங்களையும் நினச்சிக்கிறதுன்னு இப்படி எது வேணால் இருக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் இருங்க, சாயந்தரம் நோன்பு கஞ்சியை குடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு 60 வயசான அன்பான அன்வர். இத்தனை குழப்பத்துலேயும் கஷ்டத்துலேயும் இது போல் நல்ல உள்ளங்கள் தான் மனுஷங்க தங்களோட வாழ்க்கையை வாழணுன்ற உத்வேகத்தை தருதுன்னு பவுலின் மனசுக்குள்ளே நினச்சி மகிழ்ச்சி அடைகிறாங்க. குழந்தைங்க ஓடி ஆடி களைத்து உறங்க எல்லாரும் ஒவ்வொரு சிந்தனையில் உட்காந்துருக்காங்க. என்ன எல்லாரும் இப்படி சோகமாக இருக்கீங்க, சொந்த ஊருக்கு போக போகிறீங்க, ஜாலியாக தானே இருக்கணும் அப்படின்னு தன்னோட சந்தேகத்தை கேட்குறான் ரஞ்சித். அது எப்படி தம்பி சந்தோஷமாக இருக்க முடியும், நான் பருவின்னு கைப்பிடித்த கையோட மகாராஷ்டிராவுக்கு வந்துட்டேன், எங்களோட சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையும் அந்த ஊர் பார்த்துருக்கு, இப்படி ஒரே நைட்டில் எல்லாத்தையும் விட்டுட்டு வரதுனா சும்மாவா தம்பி, மனசு இன்னமும் அங்கே தான் இருக்குது, உடம்பு மட்டும்தான் இங்கே இருக்குது, இனிமேல் சொந்த ஊரில் போய் நாங்கள் கால் ஊனி நிற்கிறதுக்கு 2-3 வருஷம் ஆகும்ப்பா அப்படின்னு வருத்தத்தோடு சொல்கிறாரு இஸ்மாயில். அண்ணா மனசு உடம்புன்னு யோசிக்காதீங்க, உயிர் பற்றி மட்டும் யோசிங்க, உலக பணக்காரர்களில் ஒருத்தரான ஜாக்மா இந்த வருஷம் நம்ம பத்திரமாக உயிரோடு இருக்கிறதே பெரிய சாதனை தான்னு சொல்லியிருக்காரு, அதனால் கவலைப்படாதீங்க, நம்ம இதை விட நம்ம ஊரில் சூப்பராக இருப்போம், இங்கே இட்லி தோசை போட்டிங்க அங்கே போய் பானி பூரி வடா பாவனு கடை போடுங்க, சும்மா வியாபாரம் பிச்சுக்கும் அப்படின்னு ரொம்ப நேர்மையாக பேசின ராஜாவை எல்லாருமே ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. மாலை சூரியன் சாஞ்சு நிலவு எழ வேண்டிய நேரத்தில் எல்லாருக்கும் நோன்பு கஞ்சி கொடுக்கப்பட்டது. சரி நம்ம கிளம்புற நேரம் வந்தாச்சு, பசங்களாம் வாங்க அன்வர் மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்புவோம் அப்படின்னு வெங்கடேஷ் பிள்ளைகளோட போய் அவரோட விலை மதிப்பற்ற உதவிக்கு நன்றி சொல்லிட்டு வரான். அண்ணன் இது என்னோட மொபைல் நம்பர், ஏதாவது வேணும்னா கேளுங்க அப்படின்னு போகும்போது ரஞ்சித் அவனோட கைபேசி எண்ணை கொடுத்து அனுப்புகிறான். எல்லாரும் மனநிறைவோடு கிளம்பி தங்களோட ஊரை நோக்கி பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அங்கங்கே உட்காந்துக்கிட்டு ஓய்வு எடுத்துக்கிட்டு நடந்து போகிறாங்க. மணி இப்போ 11:00, இன்னும் 10 நிமிஷத்தில் ஒரு பெரிய பஸ் ஸ்டாப் வரும், அங்கே போய் வழக்கம் போல் ஓய்வு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் ராஜா. இன்னும் 10 நிமிட பயணம் நினச்சிக்கிட்டு எல்லாரும் ஆர்வமாக நடந்துக்கிட்டு இருக்க, ஆள் இல்லாத இருட்டு சாலையில் அதிவேகமாக போயிட்டு இருந்த கார் ஒன்று ரோட்டோட விளிம்பில் நடந்துட்டு இருந்த ஏழுமலையோட தோளில் உரசிட்டு போயிடுச்சு. கார் உரசின வேகத்தில் கொஞ்சம் தூரம் போய் தூரமாக போய் விழுறாரு ஏழுமலை. கீழே விழுறவர் உடனே மயங்கி மூர்ச்சையாயிடுறாரு. இதோட இந்த அத்தியாயம் இங்கே முடியுது. அடுத்த அத்தியாயத்தில் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம், ஏழுமலைக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். என் கதையை ரொம்ப ஆர்வத்தோடு கேட்டுட்ருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.